இந்த வாட்டியாச்சு வீடியோ வர வாய்ப்பு. டேய் ஒண்ணும் இல்லாத வீடியோ ப்ரோ, இங்க இருக்கு பாருங்க ஒரு ஸ்டாரு, அதுதான் வந்து விஷ் பேனல். ஸோ இதுக்குள்ள போனீங்கன்னா நிறைய பேனர்ஸ் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேனர் வந்து லிமிட்டட் பேனர், இது வந்து எல்லா டைமும் ரெண்டு இருக்காது, ஒரு சில டைம் வந்து ஒரே பேனர் தான் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து லிமிட்டட் பேனராக வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட் பேனர், எப்பயுமே இருக்கும், மாறாது. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கேரக்டர் இருக்கா, அதே தான் திரும்ப திரும்ப கிடச்சிட்ருக்கோம். ஸோ இது வந்து வெப்பன் பேனர், ஓகேவா? இந்த மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, லிமிட்டட் பேனர், அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் பேனர், அதுக்கப்புறம் வெப்பன் பேனர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் கேம் உள்ளெல்லாம் விளையாடுறீங்களா, விளையாடும் போது உங்களுக்கு வந்து ப்ரீமோ ஜெம்ஸ்னு ஒன்று கிடைக்கும். ஸோ இந்த ப்ரீமோ ஜெம்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே நிறைய கேரக்டர்ஸ் எடுக்கலாம். ஒவ்வொரு கேரக்டருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பவர்ஸ் இருக்கும். ஸோ இந்த லிமிட்டட் பேனர் என்ன ஆகுனா 20 டேஸ் ஒன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் அப்டேட் வர வர. ஸோ 40 நாளைக்கு ரெண்டு லிமிட்டட் பேனர் வரும். இப்போ இந்த அப்டேட் வந்து ஸ்பெஷலாக 4 வருது, ஸோ அதை விட்டுருங்க. ரெண்டு லிமிட்டட் பேனர் வரும், இந்த ஸ்டாண்டர்ட் பேனர் அப்படியே இருக்கும். இந்த வெப்பன் பேனரும் வந்து பார்த்தீங்கன்னா 20 டேஸ் ஒன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து பிட்டி அப்படின்னா என்னென்னு கேட்க வரீங்கன்னா, இப்போ வந்து உங்கள்கிட்ட ப்ரீமோ ஜெம்ஸ் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 10,000 ப்ரீமோ ஜெம்ஸ் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கேரக்டர் பேர் வந்து ஜாங்லி, இந்த கேரக்டர் வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி புல் பண்ணிட்டே இருக்கீங்க, புல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு எப்போ அந்த 5 ஸ்டார் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாதுல்ல, அது வந்து ப்ராபபிலிட்டி. இதுக்குள்ளே வந்து இப்போ நீங்கள் ஜாங்லி புல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாங்லியே கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட் டைம் ஃபுல் புல் பண்ணும் போது இன்னொரு விஷயம் வந்து உள்ளே வரும், 50-50 100%. நீங்கள் மொதல் மொதல் இப்போ தான் இந்த கேரக்டரில் இந்த பேனரில் வந்து புல் பண்ண போகிறீங்கன்னா முதல்ல வந்து உங்களுக்கு 50-50 இருக்கும். ஒன்று, இந்த ஜாங்லி கிடைக்கலாம், இல்லை இந்த ஜாங்லி வந்து கிடைக்காமலும் போகலாம். ஸோ இதுதான் வந்து 50-50 100%, ஓகேவா? இப்போ வந்து 50-50 இருக்குது, உங்களுக்கு ஜாங்லி கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம். அந்த ஜாங்லி கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலான்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தை ரீச் பண்ணுறதுக்கு வர்றது பேர் தான் வந்து பிட்டி. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ப்ரீமோ ஜெம்ஸ் எல்லாம் சேர்த்துறீங்கல்ல, அதில் 160 ப்ரீமோ ஜெம் கொடுத்தீங்கன்னா ஒரு விஷ் பண்ணலாம். ஸோ இப்படியே நீங்கள் விஷயம்லாம் பண்ணிகிட்டே போகிறீங்க, எப்போ உங்களுக்கு 5 ஸ்டார் கிடைக்குன்னு தெரியாதுல்ல, அதனால ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க, அந்த சிஸ்டம் பேர் தான் வந்து பிட்டி. ஸோ நீ பாட்டுக்கு விஷ் பண்ணிகிட்டே இருக்கியப்பா, 5 ஸ்டாரே நாங்கள் தரமாட்டோமே, இப்படி ஏமாலியாக இருந்தீங்கன்னா பொழைக்க முடியாது, எப்பயாச்சும் உனக்கு 5 ஸ்டார் கிடச்சே ஆகணும்ல, அதை வந்து 90னு வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பிட்டி அப்படிங்கிற வார்த்தைனா உங்களுக்கு 90 ஞாபகம் வரணும். ஸோ நீங்கள் சேர்த்தி வரைக்கு வச்சுருக்கிற ப்ரீமோ ஜெம் வச்சு 90 விஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு 5 ஸ்டார் கிடச்சே தீரும். ஸோ அதுதான் வந்து பிட்டி, எப்படி 90 புல்ஸில் கன்ஃபார்மாக ஒரு 5 ஸ்டார் கிடச்சே தீரும், அதுதான் வந்து பிட்டி. ஆனால் அது வந்து ஜாங்லியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஜாங்லியாகவும் இருக்கலாம், இல்லை இந்த ஸ்டாண்டர்ட் பேனர் இருக்கு இல்லையா, ஸோ இதில் இருக்க கேரக்டர்ஸ் எது வேணாலும் கிடைக்கலாம். ஸோ இதுதான் வந்து பிட்டி. இந்த பிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கேரி ஃபார்வர்ட் ஆகும். இப்போ 20 நாளைக்கு இந்த ரெண்டு பேனர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெண்டு பேனரில் நீங்கள் வந்து 40 விஷ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து ஜாங்லி கிடைக்கவே இல்லை, சரி போனால் போதுடா அடுத்த 20 நாள் வர கேரக்டராக அதை எடுப்போம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இங்கே 40 விஷ் பண்ணிட்டோம், அடுத்த பேனருக்கும் இவர் வந்து 90 பிட்டின்னு சொன்னார், அப்போ அடுத்த பேனர்லேயும் 90 பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் இங்கே 40 பண்ணிங்கன்னா போதும், அடுத்த பேனரில் மீதி இருக்க 50 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்டார் கிடைச்சோம். ஸோ இந்த 90ங்கிற நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 90னா 90லேயே கிடைக்குமா அப்படின்னா அங்கே தான் வந்து ஒரு ட்விஸ்ட்டு, பொழைச்சிப்போங்கடா அப்படின்னு சொல்லி சாஃப்ட் பிட்டி அப்படிங்கிற ஒரு ஒரு வேர்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 90னா எக்ஸாக்டாக 90லேயே கிடைக்காது, அதுக்கு முன்னாடி ஒரு 10 விஷம் இல்லை 20 விஷம் முன்னாடியே கிடைக்கும், அது வந்து அது பேர் வந்து சாஃப்ட் பிட்டி. ஸோ 75 புல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 ஸ்டார் கிடச்சிரும், அது பேர் வந்து சாஃப்ட் பிட்டி. ஸோ ஹார்ட் பிட்டினா 90 புல்லே கிடைக்கிறது, லக்கே இல்லை அதிர்ஷ்டமே இல்லைன்னா 90 புல்லுக்கு போயிடும், இல்லாட்டி வந்து உங்களுக்கு முன்னாடியே ஒரு 75ல 76ல அந்த மாதிரியே கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து 50-50 என்னன்னு சொல்லிட்டேன், பிட்டின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ வெப்பன் பேனரில் பிட்டி வந்து 80-90 கிடையாது. ஸோ இந்த பேனரில் வந்து நான் 90 புல் பண்ணால் தான் 5 ஸ்டார் கிடைக்கும்னு சொன்னேன்ல, இந்த பேனரில் வந்து 90 பண்ண தேவையில்ல, 80 பண்ணாலே போதும். அப்போ சாஃப்ட் பிட்டி 10 புல் 20 புல்லுக்கு முன்னாடி இருக்குன்னா 60-65 புல் பண்ணிங்கனாலே யூல் கெட்ட 5 ஸ்டார். ஸோ இப்போ அந்த 50-50 100%க்கு வருவோம். ஒருவேளை நீங்கள் புல் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இந்த பேனரில் இருக்க ஜாங்லியவே கொடுத்துட்டாங்க,
அப்படின்னா இந்த 50-50 வந்து கண்டினியூ ஆகிட்டே போகும். திரும்ப அடுத்த 20 நாள் ஒரு பேனர் வருமா, அங்கேயும் இதே மாதிரி ஒரு 90 விஷ் பண்ணுவீங்களா, பண்ணி ஒரு கேரக்டர் வருது அப்படின்னா அந்த கேரக்டர் அந்த பேனரில் இருக்கிற கேரக்டராகவே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எப்போ நீங்கள் இந்த 50-50 பிரேக் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம்டாக அந்த 5-ஸ்டார் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒருவேளை இப்போ நீங்கள் இதில் புல் பண்ணி முதல்ல ஜாங்லி கிடச்சிருச்சு, அந்த எக்ஸாம்பிள் ஓரமாக வச்சுக்கோங்க, இப்போ புல் பண்ணுறீங்க உங்களுக்கு ஜாங்லி கிடைக்கல, அதுக்கு பதிலாக இந்த பேனரில் இருக்க சீச்சி கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா நீங்கள் 50-50 பிரேக் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அடுத்து நீங்கள் இதே பேனர்லேயோ இல்லை இதுக்கு அடுத்த பேனர்லேயோ 75 புல் இல்லை 90 புல் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக அந்த பேனரில் இருக்க கேரக்டர் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இவ்வளோதான் கான்செப்ட். இந்த வெப்பன் பேனரில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கானுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எபிட்டோமைஸ்ட் பாத்துன்னு ஒன்று இருக்குது. இதில் போயிட்டு நீங்கள் என்ன வெப்பன் எனக்கு வேணும்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து வோர்டெக்ஸ் வேன் குஷர் வேணும் அப்படின்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஐயோ ரீசெட் பண்ணி விட்டேன். ஸோ இப்போ இந்த வெப்பன் வேணும் அப்படின்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணுறேன்னா ரெண்டு பிட்டினா இப்போ பிட்டினா உங்கள் மைண்டுக்கு வரணும், 2 தடவை 90 புல் பண்ணதுக்கப்புறம் 3வது தடவை 90 புல் பண்ணும் போதே எனக்கு இந்த வெப்பன் கிடைக்கும். இது ஒரு சிஸ்டம்னு ஆட் பண்ணியிருக்காங்க, அது வந்து நமக்கான சிஸ்டம் கிடையாது, வேல்ஸுக்கு. ஸோ புரிஞ்சுதா? ஐ காட் மோனா இன் 35 புல்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு 35 புல்ல மோனா கிடச்சிருச்சு. எந்த பேனரில் பண்ணீங்க, ஸ்டாண்டர்ட் பேனரில் பண்ணீங்களா, லிமிடெட் பேனரில் பண்ணீங்களா? இந்த பேனரில் புல் பண்ணி உங்களுக்கு மோனா கிடச்சிருந்துச்சுன்னா டீலில் விட்டுருங்க. இதில் புல் பண்ணி உங்களுக்கு மோனா கிடச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 100% நடத்தும். அடுத்து உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கோ அந்த பேனரில் நீங்கள் வந்து 90 விஷஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு அந்த கேரக்டர் தான் கிடைக்கும், வேறு கேரக்டர் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இவ்வளோ தான் வந்து பிட்டி. இதெல்லாம் டு சம்மரைஸ், ஸோ புல்ஸ் வந்து நிறையா பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த 90ங்கிற நம்பருக்குள்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு 5-ஸ்டார் கிடைக்கிறதுக்காக வச்சுருக்கிறது தான் அந்த பிட்டி சிஸ்டம், வேற ஒன்றும் இல்லை. டிஆர் பிடி அதுக்காக வந்து 90 புள்ளியே தான் வந்து 5-ஸ்டார் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி சங்கடப்படாதீங்க. உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுற அடுத்த புள்ளியே கூட 5-ஸ்டார் கிடைக்கும்.